வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாம் சேஃபாக இருங்க. நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம், மோத்திச்சூர் லட்டு. நம்ம இது பூந்தி இல்லாமல் ஈஸியாக நம்ம எப்படி லட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 kg போல் நம்ம 3 hours வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஜாரில் போட்டு பொடி பண்ணி நல்லா மையா அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து எண்ணெய் காய வச்சு அதில் வந்து சின்ன சின்ன வடைகளாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நீங்கள் சாதாரண வடை பொறிச்சு எடுக்கிற மாதிரியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த லட்டு வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 3 minutes, ஒரு 4 to 5 minutes நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த லட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வடைகளாக நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா பிச்சு போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஜாரில் பிச்சு போட்டுக்கோங்க. இதை வந்து குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ வந்து நம்ம பாகு ரெடி பண்ணுறோம். 1/2 kg கடலைப்பருப்புக்கு நம்ம 1/4 kg சர்க்கரை வந்து தண்ணியில் போட்டு பாகு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த பாகில் வந்து நம்ம என்றைக்குமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு சிட்டிகை வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நம்ம இதுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ரெட் கலர் கிடச்சதுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி எல்லோ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு கெட்டியாகாமல் இருக்க லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா ஒரு கம்பி பதம் வர முடியும், நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை வந்து இந்த பாகில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கலக்கி கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பேஸ் பாத்திரம் வந்து திக்கானதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து நம்ம எந்த ஒரு அடி பிடிக்காமல் நம்ம ஈஸியாக கலர முடியும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு இந்த சமயத்தில் வந்து ஒரு 2 teaspoons போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கீழே வந்து பேஸ் வந்து கெட்டியாக இருக்குங்காட்டி அடி பிடிக்காது. அதே சமயத்தில் இன்னொரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் வந்து திராட்சை முந்திரியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு லட்டில் வந்து ஒரு 2-3 திராட்சை, ஒரு முந்திரி இதெல்லாம் வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி குடி. இந்த நம்ம முந்திரி திராட்சை வறுத்ததை வந்து நம்ம இந்த லட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 teaspoons ஊற்றின நெய் வந்து மேலே வந்து பிரிஞ்சு வரணும். அது முடிய நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பதம் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூடாக கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாக இருக்கும்போதே கையில் நல்லா நெய் தொடச்சிட்டு உருண்டை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.